Welcome to Everyday Meals. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து banana plus egg வச்சு ஒரு 5 minutesல செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் செய்யப் போறோம். இப்ப banana வச்சு சின்ன சின்ன பீசா கட் பண்ணிட்டு ரெண்டு egg ஆட் பண்ணி அத மிக்ஸி ஜார்ல வந்து நல்லா blend பண்ணி பேஸ்ட் ஆட்ட எடுத்துக்கணும். கூட வந்து நீங்க ஒரு 1/2 கப் sugar ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல banana ல இருக்க sugarே போதும் அப்படி நினைச்சீங்கனா நீங்க sugar ஆட் பண்ண தேவையில்லை. இப்ப blend பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதுல வந்து 1 கப் கோதுமை மாவு அடுத்தது ஒரு 1/2 கப் மைதா மாவு ஆட் பண்ணிருங்க அந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு ஆட் பண்ணிருங்க இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நீங்க கையில வந்து mix பண்ணனும்னா ரொம்ப லேட் ஆகும் இப்போ இதல வந்து நீங்க ஒரு ரெண்டு தடவை நம்ம சுத்தனாலே போடுங்க நமக்கு ஒரு சூப்பரான மாவு வந்து நல்லா mix ஆகி ரெடியா கிடைச்சிரும் இப்ப ரொம்ப கெட்டியா இருக்குது அப்படி நினைச்சீங்கனா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி நல்லா எல்லாமே சரிசமமா ஆகறவ நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பனியார சட்டியோ அல்லது ஒரு தோசை கல்லோ எது இருந்தாலும் சரி நீங்க வந்து நல்லா அது சூடானதுக்கு அப்புறமா இத வந்து நீங்க சின்ன சின்ன பான் கேக் மாதிரியும் சுட்டு எடுக்கலாம் அப்படி இல்லனா இந்த மாதிரி பனியார சட்டியலயும் நீங்க சுட்டு எடுக்கலாம் இப்ப பனியார்கள் வந்து நல்லா சூடானது அதல கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிட்டு இப்ப ஒவ்வொரு குழியிலயும் கொஞ்சம் கொஞ்சமா மூங்க இப்ப இந்த வாழைப்பழ பனியாரம் வந்து நீங்க சீக்கிரமா ஒரு 5 நிமிஷத்திலே வந்து செஞ்சிரலாம்ங்க குழந்தைங்க வந்து இப்ப சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர்றாங்க அப்ப வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்க ஈஸியா செஞ்சு கொடுக்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கும் ரொம்ப ஹெல்தியானதும் கூட பாருங்க இப்ப சூப்பரா வெந்து வந்திருச்சு எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு பாக்கும்போதே தெரியும் அவ்வளவுதாங்க நம்ம வாழைப்பழ பனியாரம் ரெடி இது ரொம்ப ஹெல்தியானதும் கூடங்க நீங்களும் மறக்காம இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கிளிக் பண்ணிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க Thanks for watching.